좀 얘기를 드려봐봐요. 메리 예, 메리 아마이디야. 메리 나무리. 메리가? 아. 메리야. 아, 오까. அதாவது இந்த மெமரியில் இருந்து தான் தாட் வருது. மெமரியே இல்லைங்கன்னா நமக்கு தாட்டே கிடையாது. தாட் வர்றது தாட்டில் வந்து எதில் இருந்ததுன்னா மெமரியினுடைய உதவியோடு வருது. இப்போ அந்த மெமரி தான் என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால், ஒரு நான்கிறது வந்து நம்முடைய தாட்டில் இருந்தால் நான் வருது. தாட் இல்லைன்னா நானே கிடையாது. மெமரி இருக்கும், மெமரி நிறைய மெமரி இருக்கா, எல்லா மெமரியும் வெளியே வர்றதில்லை. அது வெளியே வரும் பொழுது ஒரு தாட் ஃபார்மில் வருது, ஒரு நினைவுங்கிற அம்சமாக வெளியே வந்துகிட்டு இருக்கு. அந்த தாட் வரும்பொழுது தான் அங்கே நான்கிற உணர்வு நமக்கு இருந்துகிட்டு இருக்கு. இப்போ அந்த அந்த தாட் வந்து என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால், அந்த மெமரி வந்து என்ன ஒரு காட்டுதுங்கன்னா, நம்ம எல்லா லிஸ்ட்டையும் கொடுக்குது. ஏற்கனவே நான் இருந்ததையும் சொல்லுது, இப்போ நம்ம இருக்கிறதையும் சொல்லுது. ஒரு கண்டினியூட்டி கொடுக்கறது வந்து அந்த மெமரியை பேஸ் பண்ணி நம்ம இது பண்ணும்பொழுது நம்ம என்ன பண்ணிடுறோங்கன்னா, நேற்று இருந்த நானும் இன்னைக்கு இருந்த நானும் ஒன்று தான்ங்கிற மாதிரி நமக்கு ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம வச்சுக்கணும். அது வந்து அந்த மெமரியில் வந்து அதை லிங்க் பண்ணுது. அந்த மெமரியுடைய லிங்க் இல்லைன்னு சொல்லி சொன்னால், அந்த இப்போ வரக்கூடிய நானும் நேற்று வந்து நானும் ஒன்று தாங்கிறது நமக்கு புரியாமல் போயிடும். அது அந்த அந்த லிங்க் கொடுக்குறதுக்கு மெமரி காரணமாக இருக்கு. மெமரி கலெக்ஷன் நாலேஜ். மெமரி கலெக்ஷன் நாலேஜ். ஆமாம் ஆமாம். கற்றறிவு நான்கிறது வந்து இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா? கற்றறிவு ஆ இல்லை அப்படின்னா நான்கிறது வந்து இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா? கற்றறிவு இல்லைன்னு சொல்லி சொன்னால், கற்றறிவு தான் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கு. அது எப்பவுமே நம்ம மெமரியில் இருந்துகிட்டு இருக்கு. மெமரியை நம்ம மைனஸ் பண்ண முடியாது. மெமரி எப்போ மைனஸ் பண்ணுறோம்னு சொல்லி சொன்னால், இப்போ நல்லா தூங்கிடுறோம், தூங்கும் பொழுது மெமரி வந்து அங்கே யூஸுக்கு வரல இருக்கு, ஆனால் நம்ம யூஸுக்கு வரல. இப்போ அதே மாதிரி ஒரு சமாதி நிலைக்கு போயிடுறோம், சமாதி நிலையிலையும் வந்து மெமரி யூஸுக்கு வரல. ஏன்னா மெமரி எப்போ யூஸுக்கு வருதுன்னு சொன்னால், அது தாட் ஃபார்ம் எடுக்கும்பொழுது தான் யூஸுக்கே வருது. மெமரி இருந்தாலும் கூட அது நினைவுங்கிற அம்சம் வரலன்னு சொன்னால், அந்த மெமரி இருந்தாலும் இல்லாமல் மாதிரி இல்லாமங்கிற மாதிரி மெமரி இல்லாத போது நான் இருக்கிறேன். அதாவது நாம் ஒரு நான் சொல்லி ஒன்று குறிப்பிடுறோம் பார்த்தீங்களா, ஒரு நான் சொல்லி ஒரு அனுபவம் குறிப்பிடுறோம். அந்த அனுபவம் வந்து இருக்காது. நான் சொல்லி ஒரு அனுபவத்தை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொன்னால், அந்த அனுபவம் வந்து இந்த மெமரியோ தாட்டோ இல்லாத நிலையில் அந்த நான் நீங்கள் எதையோ ஒரு அனுபவம் நான் ஒரு அனுபவம் அனுபவிக்கிறது இருக்காது. ஒரு பத்து குழந்தைக்கு மெமரி இல்லை, இறந்தும் ஒரு குழந்தை ஒரு வருஷம் வரைக்கும் மெமரி பாமாங்க. சரி, அதே மாதிரி தூங்கும்போது மெமரி இல்லை, ஆனால் அப்போ நான் இருக்கிறேன். இல்லை, நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னால், நாம் ஃபீல் பண்ணுறோன்னு சொல்லி சொன்னால், நாம் ஃபீல் பண்ணணும். நாம் ஃபீல் பண்ணும் பொழுது ஒரு வினாடிக்கு முன்னால் வரக்கூடிய இது கூட அடுத்த நிமிஷம் அது மெமரியாக மாறிடும். நாம் ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா, மனம் உடிச்சதுக்கு அப்படின்னா ஃபீல் பண்ண முடியும். சரி, இப்போ மனம் உதிக்காம இருக்கும்போதே நான் இருக்கிறேன். இப்போ அந்த நான் நானா, மன உதிச்சதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நான் நானா? இல்லை, இப்போ இதில் வந்து மனசுங்கிறதே வந்து மெமரி வந்து வினாடிக்கு வினாடி மெமரி வந்துகிட்டே இருக்கு. இப்போ இந்த வினாடியில் மெமரி இல்லைனாலும், போன வினாடியில் நம்ம ரெண்டு வினாடி இருந்தோம்னு சொன்னால், முதல் வினாடியில் ஏற்படக்கூடிய மெமரி வந்து ரெண்டாவது வினாடிக்கும் காரணமாயிருக்கும். மெமரி வந்துகிட்டே தான், மெமரி வந்ததுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறோம் போது மனம் இருக்குது, ஃபீல் பண்ணுறேன். ம், சரி. நீங்க உங்களை எடுத்துடுங்க. நீங்க குழந்தைய பத்தி நீங்க கற்பனை பண்ணீங்கன்னா, கற்பனையா தான் சொல்ல வேண்டிய உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு எப்ப உங்களுக்கு தாட் எப்ப வருதோ அப்பதான் உங்களுக்கு தெரியும். கனவு வந்தாலும் உங்களுக்கு தெரியும், நீங்க இருக்கிறது உங்களுக்கு தெரியும். கனவுல இல்லைன்னா, இப்ப நனவுலயுமே கூட ஒரு தாட் வந்ததுன்னா உங்களுக்கு தெரியும். தாட்டே வரலன்னு வச்சுக்கிடுங்க, தாட்டே வரலாம் உங்களுக்கு தெரியும். நல்ல சுகமா தூங்கணும் அப்படிங்கிற அந்த ஃபீல் வந்து தூங்கும் போது ரெஜிஸ்டர் ஆகும். அந்த ரெஜிஸ்டர் ஆகிறதுனால முழுச்சொன்னே சுகமா தூங்கணும் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். அப்ப தூங்கும் போது அந்த சுகம் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு.
இல்லை இப்போ இது என்னன்னு சொல்லி சொன்னால், தூங்கும்போது ரெஜிஸ்டர் ஆகிற காரணம்னு சொல்லி சொன்னால், நாம் வந்து இப்போ தூங்கி முடித்ததுக்கப்புறம் ஏற்படக்கூடிய ஃப்ரெஷ்னஸ் வச்சு நம்ம சொல்கிறது, நம்ம ஒரு அனுமானித்து சொல்லிக்கிடுறோம். உண்மையிலே வந்து தூக்கத்தை நீங்கள் ஃபீல் பண்ணுறதே இல்லை, நம்ம நினச்சிக்கிடுறோம். அப்படி இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற காரணம் தூங்கும்போது சுகமாக இருந்திருக்கிறோன்னு நம்ம நினச்சிக்கிடுறோம். உண்மையிலே நம்ம நான் ஃபீல் பண்ணுற ஃபீல் சொல்கிறது உங்களுக்கு மன உதிச்சதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நானா, மன உதிக்காமல் இருக்கக்கூடிய நானா, இந்த நானில் எதை எந்த நான் சொல்கிறேன்? இல்லை இப்போ நான் சொல்கிறது வந்து மனம் உதிச்ச நிலையில் ஒரு தாட் ஃபார்ம் ஆகும் பொழுது எதை நான் நம்ம சொல்கிறோமோ அதை தான் நான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதுக்கு அப்புறம் இருக்குது என்ன எப்படி இருக்குதுன்னு சொல்லி நமக்கே தெரியாது. ஏன்னா நமக்கு வந்து தாட்டு எதை காட்டுதோ அது மட்டும் தான் நமக்கு தெரியும். மனதுக்கு தெரியாது. சரி, மனதுக்கு தெரியாது. ஆனால் நான் அது இல்லாமல் போகிறேன். நான் இருக்கிறேங்களே, நம்ம இல்லாமல் போகவே இல்லைங்க. அப்போ இருக்கிறோம். இப்போ இருக்கும்போது அந்த நிலை, அந்த நிலையில் நான் இருக்கிறேன். நான் வேணா உணராமல் போயிருக்கலாம். அதை குறித்து அனுபவிக்கிறார்கள். அவர்களுக்கு சாக்கர சொப்பன சுருத்தி இல்லை. வேதம் மற்ற எக்காலத்தையும் அவர்கள் வந்து ஆத்மஸ்வரூபமாகவே இருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த வேதம் சொல்றத நீங்க இந்த இடத்துல வந்து ஆத்மா அப்படிங்கிற ஃபீல் தான் அப்படிங்கும் போது, அந்த ஃபீல் அப்படிங்கும் போது அந்த மனம் வந்து, அப்போ மனம் இல்லை இருக்காதுன்னா ஆன்மா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆகுது. அப்போ மனம் இல்லாத போது ப்ராக்டிக்கலாக அனுபவமாக சுருக்கில தினந்தினா நம்ம இருக்கிறோம். மனம் உதிக்காமல் நான் இருக்கிறேன். அதை நம்ம ஏன் ஆன்மாவுன்னு வேற வேணால் விட்டுதான் முடியும். அதுக்கு நம்ம வந்து என்ன பதில்? இல்லை இப்போ அதாவது இப்போ நமக்கு வந்து இந்த பிரக்ஞைன்னு சொல்கிறோம், சித்தம்சம்னு சொல்கிறோம். மனம் உதிக்காத நிலையிலையும் மனம் உதிக்கிற நிலையிலும் நம்ம இருக்கிறோம். மன உதிச்சு இருக்கும் போது இருக்கக்கூடிய நான் அதை ஃபீல் பண்ணிடலாம். ஃபீல் வந்துருச்சு, மனம் வந்தால் ஃபீல் வந்துருச்சு. மனம் இல்லாத போது நான் இருக்கிறேன். இல்லை அது நீங்கள் உங்களுடைய கான்செப்டாக வச்சுக்கிடுங்க. இப்போ ஏன் கான்செப்டாக எடுக்க சொல்ல அதுக்காக இருக்கிற மாதிரி தெரிகிறதுமே கூட எக்ஸ்பிரஷன் தான். நம்ம எதையாவது ஒரு எக்ஸ்பிரஷனை ஃபீல் பண்ணுறோம். நம்ம எதெல்லாம் ஃபீல் பண்ணுறோமோ, நம்ம எதை ஃபீல் பண்ணுறோமோ எக்ஸ்பிரஷன் தான். எக்ஸ்பிரஷனுக்கு காரணமானது நம்ம யாருமே ஃபீல் பண்ண முடியாது. எக்ஸ்பிரஷனுக்கு காரணமானது தான் பிரஜை சித்தம்சங்கிறதுனா எக்ஸ்பிரஷனுக்கு காரணமானது அது இருக்குது. அதுதான் உண்மையான இருப்பு தன்மை. ஆனால் அது வந்து தான் இருக்கிறதே அது காட்டிக்கிடாது. அது இருக்கிற மாதிரி அது வந்து நம்ம வந்து இன்ஃபர் தான் பண்ணிக்கிடலாம். இப்போ ஆன்மாவை வந்து இருக்குங்கிறது நம்ம இன்ஃபர் தான் பண்ணிக்கிடலாம். இப்போ உதாரணமாக என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நமக்கு வந்து உடல் வந்து உணர்ச்சியோடு தான் இருக்குது. உடல் வந்து உணர்ச்சியோடு இருக்குதுன்னு சொல்லி சொன்னால், அது இப்போ உதாரணமாக வந்து ஒரு ஃபீவர் வருது. ஃபீவர் வரும்போது உடல் முழுசும் ஃபீவரிஷாக இருக்குது, பெயின்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம ஃபீவர்லாம் போயிடுது, நம்ம உடல் இருக்கிறது தெருதான்னு சொல்லி சொன்னால், நான் என் உடல் இருக்கிறது தெருதுன்னு கூட சொல்லலாம். இப்போ நமக்கு கையில் 10 விரல் இருக்குது, காலில் 10 விரல் இருக்குது, எல்லாம் உணர்ச்சியோடு தான் இருக்குது. இப்போ கையில் இருக்கிற 10 விரலையும் 1 by 1 நம்மளால் ஃபீல் பண்ண முடியுமா பாருங்கள். எதையுமே ஃபீல் பண்ண முடியாது. இப்போ ஒரு விரலை அறியணுனாலும் கூட நீங்கள் இதை கான்சன்ட்ரேட் பண்ணி வைப்ரேட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது இருக்கிறதே காட்டும். இல்லைன்னா அது இருக்கிறதே தெரியாது. இப்போ எல்லாம் அதே அதுக்காக உணர்ச்சி இல்லைன்னு அர்த்தம் இல்லை. எல்லாமே உணர்வோடு தான் இருக்குது. ஆனால் இருக்கிறது தெரியாமல் இருந்துட்டு அது தன்னை காட்டிக்கிடவே காட்டிக்கிட்டாரு. இப்போ ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷனுக்கு வரும்பொழுது தான் அந்த எக்ஸ்பிரஷனை தான் தெரிஞ்சுக்கிட முடியும்பொழிய அந்த எக்ஸ்பிரஷனுக்கு காரணமாக தான் நம்ம சித்தம்சம்னு சொல்கிறோம். அந்த சித்தம்சமே என்னென்று சொன்னால், நம்ம பாடியினுடைய எக்ஸ்பிரஷனாக வருது, சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பிரஷனாக வருது. இப்போ நமக்கு தெரிகிறது வந்து அந்த எக்ஸ்பிரஷனை மட்டும்தான் நமக்கு தெரியும். இப்போ அந்த எக்ஸ்பிரஷனுக்கு வந்து எல்லா எக்ஸ்பிரஷனும் வந்து மறையும், அவ்வளோதான், அதில் தான் வந்தது. இப்போ இது நம்ம என்னென்னு சொன்னால், எல்லா எக்ஸ்பிரஷனுக்கு ஆதாரமான ஒரு அம்சம் வந்து இருக்குது. அந்த சித்தம்சம் நமக்கு இருக்குது. அந்த சித்தம்சம் தான் நான்னு சொல்கிறதுங்கிறதெல்லாம் வந்து என்னென்னு சொன்னால், இது சொல்கிறது எதுக்குன்னா ஒரு எக்ஸ்பிரஷன் தான் சொல்லுறது ஒழிய அந்த சித்தம்சம் வந்து தன்னை சொல்கிறதே இல்லை. சித்தம்சம் வந்து தன்னை காட்டிக்கிறதே இல்லை. அந்த சித்தம்சம் வந்து இருக்கிறது தெரியாமல் இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் அதுதான் ஆதாரமாக இருக்குது. அந்த சித்தம்சத்துல தான் எல்லாம் வருது. அது ஒன்றும் வித்தியாசம் இல்லை.
இப்போ அது வந்து அதை இன்ஃபர் பண்ணுறதுமே அந்த எக்ஸ்ப்ரெஷன் தான் அந்த சித்தம்சத்தோட இன்ஃபர் பண்ணுறது. இப்படி ஒன்று இருக்குதுங்கிறத நம்ம இன்ஃபர் பண்ணுறதே நம்ம வந்து அதை வந்து ஒரு நம்முடைய நாலேஜை வச்சோ நம்முடைய இதை வச்சோ நம்ம கண்டுபிடிச்சு அப்படி இருக்குதுங்கிற மாதிரி நம்ம இன்ஃபர் பண்ணிக்கணும். அதை நம்ம ஃபீல் பண்ண முடியாது. ஏன்னா உண்மையிலே அப்படின்னா அதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கும். அதனால் அந்த இதை வந்து நமக்கு எதையாவது ஒன்று அந்த நான்கிறது எங்கேயாவது மையம் கொண்டிருக்கிற மாதிரியோ ஏதாவது நம்முடைய இருதய ஸ்தானத்துலலாம் மையம் கொண்டிருக்குங்கிறதெல்லாம் என்னன்னு சொன்னால் அதெல்லாம் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் தான். எக்ஸ்ப்ரெஷனுக்கு தான் உண்மையில வந்து இந்த சித்தம்சம் வந்து எதுலேயுமே மையம் கொள்ளலை. ஏன்னா உண்மையில எல்லாமே அதுவாக தான் இருக்குது. சித்தம்சம் வந்து ஏதாவது இடத்துல சென்டர் பாயிண்ட்லலாம் இல்லை, அது இல்லாத இடமே இல்லைங்கிறது தான் நம்முடைய சாஸ்திரங்களுடைய கூற்று. அப்படி தான் அது எல்லாமே அது அதுக்குள்ளே தான் நாம் இருக்குமே, நமக்குள்ள அது கிடையாது. ஆனால் என்னங்கிறதுன்னா நமக்கு என்னங்கன்னா இந்த எக்ஸ்ப்ரெஷனை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ இதில் தெரிய வேண்டிய என்னங்கன்னா எந்த எக்ஸ்ப்ரெஷனுமே முக்கியமானது இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா எக்ஸ்ப்ரெஷன் வந்து ஃப்ளோ ஆகிடுவோம். இல்லை நமக்கு வந்து இந்த எக்ஸ்ப்ரெஷன் வேணும் இது வேண்டாம்னு சொல்லி அந்த எக்ஸ்ப்ரெஷனுக்குள்ளேயே நம்ம போராட்டம் வந்துடும். அப்போ நமக்கு தெரிய வேண்டிய என்னன்னு சொல்லி சொன்னால் எல்லாமே வந்து தோன்றி மறையுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இதில் முக்கியமானது. இப்போ இதில் முக்கியமானது எதுக்காக இதை சொல்ல அந்த அந்த ஆன்மாவை பற்றி இன்ஃபர் பண்ணுறதுக்குள்ள முக்கியமான நோக்கமே என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த எக்ஸ்ப்ரெஷனுக்கு அந்நியமாக ஏதோ ஒன்று இருக்குது அதுதான் உண்மையானதுன்னு நம்ம சொல்லும் பொழுது அப்போ அந்த எக்ஸ்ப்ரெஷன்லாம் உண்மையற்றதுங்கிற ஒரு முடிவுக்கு வர்றதுக்காக ஆன்மாவை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ புத்தரெல்லாம் எடுத்துகிட்டாங்கன்னா ஆன்மாவே ஒன்றும் கிடையாது சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ என் முக்கிய நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால் எது எது வருதோ வர்றதெல்லாம் மாறிட்டு இருக்கு, இதில் எதுவுமே நிலையானது இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம எதையும் அங்கே அடையிறது எதையோ வச்சுக்கிடுறதுங்கிற ஒரு போராட்டம் நின்று போயிடும். இல்லை நமக்கு எதையாவது ஒன்று வேணும்னு சொல்லி சொன்னால் நம்ம எண்ட்லெஸ்ஸாக போராடிக்கிட்டு தான் இருக்கோம். அதனால் நான் அகத்தை பொறுத்தளவு என்னென்னு சொன்னால் எந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்தாலும் அந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து தோன்றி மறையுதுங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் எல்லாமே வந்து ஃப்ளோயிங்கில் போயிடும். இதில் ஒன்றும் நமக்கு ஒன்றும் எந்த ஒரு இதுலேயுமே நமக்கு ஒன்றும் ஸ்டாண்ட் பாயிண்ட் இல்லாமல் போயிடும். அப்போ இதில் நமக்கு எதுன்னு சொல்லி சொன்னால் இப்போ நம்ம செயலை பார்த்துருப்போம். இப்போ நம்ம வரக்கூடிய உணர்ச்சிகளெல்லாம் பயன்படுத்தி நம்ம செயல்படணும். நம்ம உலகத்தில் என்ன செயல்படணுமோ அந்த செயலில் நம்ம படலாம். ஆனால் அகத்துலேயும் நாம் வந்து எதையோ நிலை அடைவேன் வீட்டு சொல்லி நம்ம ஒரு இதை நடக்கணும்னு நினைக்கும் பொழுது அங்கே நமக்கு எப்படி ஒரு நிலையுமே கிடையாதுங்கிறத நம்ம கொடுக்கணும். அந்த இது நோக்கத்துக்காக அந்த மாதிரி தான் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. எக்ஸ்பிரஷன் அந்த ஈகோ தான் எக்ஸ்பிரஷன். எக்ஸ்பிரஷனில் தான் ஈகோ வருது, எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் அந்த எக்ஸ்பிரஷனில் தான் வருது, ஈகோவும் எக்ஸ்பிரஷனில் தான் வருது, இந்த நான்கிற உணர்வு எல்லாமே அந்த எக்ஸ்பிரஷனில் தான் வருது. இப்போ அதில் என்னன்னு சொன்னால் நம்ம எதையாவது ஒன்று சாதிக்கணும் எதையாவது அடையணும்னு சொல்லும் பொழுது இந்த நான்கிற பகுதி வந்து இன்னும் கொஞ்சம் பலம் வரும். பலம் வரும்போது எனக்கு இது வேணும் எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த நான்கிற கான்செப்டில் இருந்தே நான்கிற மையத்திலிருந்தே செயல்படுற மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம கிரியேட் பண்ணுவோம். இல்லைங்கன்னா எல்லாமே டோட்டல் ஃப்ளோயிங்கில் வந்துடும். அது எல்லாமே அந்த எப்படி அனுபவங்கள் பிரவாகமாக போகுதோ அதே மாதிரி அந்த அனுபவிப்போங்கிறதும் பிரவாகமாக போகணும். அதுவுமே எதுவும் பெர்மனண்ட்டாக ஒன்று வச்சு பிடிச்சி வச்சுருக்காரு. இப்போ நாம் வந்து எதையோ ஒன்று பெர்மனண்ட்டாக ஒன்று இருக்குது இருக்குன்னு சொல்லும் போது என்னன்னு சொன்னால் பழையபடி எல்லா போராட்டத்துக்கும் அது காரணமாயிருக்கும். அதனால் எந்த போராட்டத்துக்குமே காரணம் இல்லாமல் எல்லாமே ஃப்ளோயிங்கில் விட்டுருக்கோம். நம்ம தாண்டி போகிறதுங்கிறதே வந்து நம்ம சைக்காலஜிக்கலாக எதையோ எதிர்பார்க்குற மாதிரி ஆயிடுது. நீங்கள் எதையாவது எதிர்பார்த்தீங்கன்னாலே உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ளே எதையோ கொண்டு வர போகிறீங்கிற மாதிரி ஆயிடுது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நாடுற போக்குறது எக்ஸ்பீரியன்ஸு நாடுறதுங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் எதையாவது விரும்புனீங்கன்னா நீங்கள் விரும்புகிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கூட ஏற்படும். ஆனால் எந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்பட்டாலும் அது தற்காலிகம் வந்து போகக்கூடிய ஒரு அனுபவம் தானே ஒழிய அது ஒரு உண்மையான தன்மை கிடையாது. ஒரே கேள்வி, இப்போ ரமணர் வந்துட்டு அந்த மாறிட்டு இருக்கிற அந்த எக்ஸ்பிரஷன் வந்துட்டு நம்மளோட மனசை வச்சுக்கணும் அங்கேயே வச்சு பிடிச்சிருக்காரு. அதே விசாரணை பண்ணும்போது வந்துட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்துட்டு நம்மளோட முயற்சி எதுவுமே கிடையாது, நம்ம சும்மா இருந்தால் போதுங்க. அதுக்கு மேலே வந்துட்டு நம்மளை தாண்டி வந்துட்டு ஒன்று எடுத்துட்டு போகும், அது வந்துட்டு அந்த ஈகோவே வந்துட்டு கம்ப்ளீட்டாக தாண்டி போயிடும். அது உண்மை இல்லை. இப்போ இது என்னன்னு சொல்லி சொன்னால் என் முயற்சிகள்னு எத்தனையோ விதமான முயற்சிகள் இருக்குது. அது அவர் ஒரு முயற்சி இருக்கும். அவர் வந்து அவர் சின்ன வயசில் அவர் வந்து ஞானம் அடையும் போது இந்த மாதிரி முயற்சி பண்ணியெல்லாம் வந்து ஞானத்துக்கெல்லாம் வரல. அவர் வந்தது வேற. அவர் வந்து அதை அப்படியே ஏற்றுக்கிட்டார். அது அவரோட கிராஸ் பண்ணி போயிட்டுது. அது வந்து அது அவருக்கு ஏற்பட்டது. இப்போ இது வந்து நம்ம மற்றவங்களுக்காக சொன்னது, மற்றவங்களுக்காக சொல்லும் பொழுது அவங்க வந்தவங்களுக்காக சொன்னதாக இருக்கும். அதனால் இதை நம்ம ஆதண்டிகேட்டடாக நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை.
அவருக்கு விளைந்தது அவர் இதயம் வந்து இந்த இதயம் தனக்குள்ள கண்டுபிடிச்சு உள்ள நுழைஞ்சு எல்லாம் எதையுமே கண்டுபிடிச்சு அவர் நிலைக்கு வரல. அவர் வந்து மரண பயம் வந்தது, பயத்தை ஏற்பட்டுட்டா அது அப்படியே கிராஸ் ஆகி போயிட்டது. அப்போ அந்த லிபரேஷன் ஏற்பட்டது அதில் ஒன்றும் எல்லாருக்கும் ஏற்பட்ட மாதிரி தான் அவருக்கும் ஏற்பட்டது. ஆனால் அதே நேரத்தில் என்ன கிடைச்சோம்னா அந்த மூலத்தில் இருந்து பார்க்கணும் வைக்கணும்னு எல்லாம் சொல்கிறது வந்து இவங்க சாதகர்கள் வந்து எதையோ ஒன்று கேட்குறாங்க, எதையோ ஒன்று செய்ய சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ அந்த மாதிரி நீ அதை செய்கிறக்கு இதை செய்ப்பாங்கிற மாதிரி எதையோ ஒரு வழிகாட்டுறாரு. அப்போ அதெல்லாம் வந்து என்ன சொன்னால் ஒரு வழிகாட்டலாம் எடுத்துக்கிட்டலாம். அது வந்து கரெக்டாக அதை வந்து சேரும் அந்த மாதிரி நிலைக்கு வரும்ங்கிற மாதிரிலாம், ஏன்னா அவருடைய அனுபவம் இல்லை. அவர் அப்படி அனு அந்த நிலையில் வந்து அவர் அப்படி அந்த மாதிரி முயற்சி பண்ணி அந்த இடத்துக்கு வரல. இல்லை நமக்கு தாட், லிபரேட்டட் பீப்புளுக்கு தாட்டே இருக்காதுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இப்போ எல்லாருக்குமே தாட் இருக்கும், ஆனால் எல்லாமே எதையுமே பிடிச்சி வைக்கிறது எல்லாமே இருக்கும், வந்துட்டு போயிட்டுருக்கும். அதாவது நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இப்போ நின்றுட்டு இருக்க காருக்கும் ஓடிட்டு இருக்கிற காருக்கும் வித்தியாசம் இருக்குங்கிற மாதிரி எல்லாமே இருக்கும், எல்லாமே ஃப்ளோயிங் ஸ்டேட்டில் இருக்கும். ஃப்ளோயிங் ஸ்டேட்டில் இருக்கும் பொழுது வெயிட்லெஸ் ஆகும், அது வந்து ஒரு பதிவுகளை வந்து ஏற்படுத்தாது. நான் அழுத்தம் இருந்தால் தான் அந்த பதிவுகளை ஏற்படுத்தும், கேரக்டரை சேஞ்ச் பண்ணும். நீங்கள் எல்லாமே ஃப்ளோயிங் ஸ்டேட்டில் இருக்கும் பொழுது எல்லாமே ஃப்ளோயிங்கில் வந்துடணும், அதுதான் லிபரேஷனில் வந்துடுது. இது வந்து ஸ்ட்ரக்கப் ஆச்சுன்னா அந்த இடத்துல வெயிட் ஆகிடும், அது ஃப்ளோயிங் ஸ்டேட்டில் இருந்தால் வெயிட்லெஸ் ஆகிடும். அதனால் எல்லா உணர்வுகளும் வரும், நான்கிறது கூட இருக்கும், எல்லாமே இருக்கும், எல்லாமே ஃப்ளோயிங்கில் இருக்கும். மனதை அதாவது இப்போ எல்லாமே வந்து இயங்குது, அந்த இயக்கத்தில் வந்து இந்த சித்தம்சம் இல்லாதபடி எதுவுமே கிடையாது, ஆத்மாவனுடைய தொடர்பு இல்லாதபடி எதுவுமே கிடையாது. ஆனால் அது வந்து எதையுமே இப்படி இயக்கணும் அப்படி இயக்கணும்னு சொல்லி அது எந்த திட்டம் போட்டு இயக்கிறது இல்லை. நம்முடைய மனசு இயக்குது, மனது அதனுடைய அம்சத்துக்கு தகுந்த மாதிரி, அதனுடைய ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி அது ஒரு இயக்கத்தில் இயங்குது. அந்த இயக்கத்தில் வந்து இதுக்கு மனதனுடைய இயக்கத்துக்கு மனசு மட்டுமே தான் காரணமாக இருக்கு. இது ஆன்மாதான் காரணம்னு நம்ம சொல்ல முடியாது. ஆன்மா வந்து எல்லாத்துக்கும் காரணம், மனசுக்கு மட்டும் இல்லை, உடலுக்கும் அதுதான் காரணம், உலகத்துக்கும் அதுதான் காரணம், மனசுக்கு மட்டும் காரணம்னு நம்ம அதை சொல்லக்கூடாது. இப்போ மனசுங்கிறது ஒரு தனி இயக்கம், அந்த மனசு வந்து எப்படி இயங்குதுங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இதுலையுமே மனசனுடைய இயக்கம் தப்பு கிடையாது, அது சுயம் முரண்பாடு, தனக்கு தானே முரண்படுறதா அதில் உள்ள தவறானது. அப்போ அது தவறாக இயங்காமல் சரியாக இயங்குன்னு இயங்கிச்சுன்னு சொன்னால் மன இயக்கம் கூட தேவையானது. மன இயக்கம் வந்து தப்பானது கிடையாது, மன இயக்கமே சரியானதுதான். எப்படி உடல் இயக்கம் சரியானதோ அதே மாதிரி மனோ இயக்கமும் தேவையானதும் சரியானது தான். இதில் வந்து தனக்கு தானே முரண்பட்டு இயங்குகிற இயக்கம் தான் தவறான இயக்கம், அந்த இயக்கத்தை நம்ம எலிமினேட் பண்ணணும். அதை நம்ம சரி பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னால் அந்த மன இயக்கம் வேற ஒரு டைப்பாக இயங்கும். ஒரு சராசரி மனிதனுக்கு இயங்குகிற இயக்கம் வந்து ஒரு அகப்போராட்டத்தோடு இயங்கும், நம்ம புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு வந்து அது லிபரேட்டட் ஃபார்ம்ல இயங்கும், அவ்வளோதான். மன இயக்கமே மாறி அமைஞ்சிடும். அது இப்போ அது வந்து ஸ்ட்ரகிளிங் மைண்டாகவும் இயங்கலாம், லிபரேட்டட் மைண்டாகவும் இயங்கலாம். லிபரேட்டட் மைண்டாக இயங்குறது சரியான இயக்கம். ஆமாம், அந்த இல்லை, அது ஆன்மாங்கிறது இதெல்லாம் சொல்லி சொன்னால் இப்போ நம்முடைய கண்ணுக்கு ஏதோ தெரிஞ்சு நம்ம அதை பே வைக்கிறதுன்னு சொன்னால் நம்ம கண்ணுக்கே தெரியாது, ஆன்மாங்கிறதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதனால் இது வந்து நம்ம சாஸ்திரங்களை ரிலே பண்ணும் பொழுது எல்லாத்துக்கும் ஒரு டெக்னிக்கலாக சில வார்த்தைகள் பயன்படுத்துகிற மாதிரி எல்லாத்துக்கும் பேஸாக இருக்கக்கூடியது சித்தம்சம்னு சொல்லி அதுக்கு ஆன்மானின்னு சொல்லி பேர் கொடுக்குது. அதனால் இது வந்து அது ஆன்மானி பேர் கொடுத்தாலும் ஆன்மா எங்கே பாப்பா எங்கே காட்டுங்கன்னா காட்டிட முடியாது. இப்போ நமக்கு தெரிஞ்சதுன்னா மனதினுடைய இயக்கம் மட்டும்தான் நமக்கு தெரியும். அப்போ நமக்கு தெரிஞ்ச இயக்கத்தில் அது எப்படி செயல்படுது, இது வந்து எப்படி செயல்பட்டால் சரியாக செயல்படுது, எப்படி செயல்பட்டால் சுய முரண்பாடோடு செயல்படுதுங்கிற பகுதியை மட்டும் நம்ம டீல் பண்ணால் போதும். ஐயா இப்போ உங்களுக்கு தேவைங்கிறது வந்து ஃபிசிக்கல் வேர்ல்டில் நமக்கு தேவைகள் இருக்கு, சைக்கலாஜிக்கல் வேர்ல்டில் நமக்கு ஒரு தேவையை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அங்கே தான் நம்ம பிரச்சனையை நம்ம கிரியேட் பண்ணுறோம். சைக்கலாஜிக்கல் வேர்ல்டில் நமக்கு பிரச்சனை அதுவுமே என்னங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கணும், வருத்தமே வரக்கூடாது, கோபமே வரக்கூடாது, பயமே வரக்கூடாது,
நம் நல்ல உணர்ச்சிகளே வரணும், அமைதியாக இருக்கணும், டென்ஷனே இருக்கக்கூடாது. இப்படி நம்ம வந்து சைக்கலாஜிக்கலாகவும் நம்ம சில தேவைகளை வச்சுக்கிடலாம். இப்போ அந்த தேவைகளை வந்து நம்ம நிறைவு பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. அது வந்து என்னங்கன்னா எல்லாமே ஒரு ரியாக்ஷன் தான். எந்த சூழ்நிலையை நம்ம எதிர்கொள்கிறோமோ அந்த எதிர்கொள்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு ரியாக்ஷன் நமக்கு வரும். அந்த ரியாக்ஷன் வந்து அதுவே போயிடும். அந்த ரியாக்ஷனை நம்ம ஒழுங்குபடுத்த வேண்டிய அவசியமே இல்லை. அது நமக்கு தேவையே கிடையாது. ஆனால் அதை நமக்கு அங்கேயுமே நமக்கு தேவை இருக்குன்னு சொல்லி நாம் வந்து நாமளாக கற்பிதம் பண்ணிக்கிறது தவறு. அதை நம்ம கண்டுபிடிச்சிடணும். அங்கே நமக்கு எந்த வேலையுமே இல்லைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து லிபரேஷனுக்கு போயிருக்கோம். இப்போ லிபரேஷனுங்கிறது வந்து ஃபிசிக்கல் கிடையாது, இது வந்து சைக்கலாஜிக்கல் மட்டும்தான். அப்போ ஃபிசிக்கலை பொறுத்தளவில் நம்ம அங்கே வந்து என்ன செய்யணுமோ அதை செய்யணும். இப்போ ஃபிசிக்கலை பொறுத்தளவில் நீங்கள் வந்து ஒரு கன்வீனியன்ஸ், நம்ம வசதியாக வாழணும்னு சொன்னால் வசதியாக வாழலாம். வசதியாக வாழ்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். இப்போ இதுக்கு வந்து என்னன்னா நம்முடைய மனதனுடைய உதவி இல்லாமல் நீங்கள் எந்த வேலையுமே செய்ய முடியாது. மனைவி மனது வந்து உதவி பண்ணணும். மனது உதவி பண்ணால் தான் நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னாலும் கூட அந்த தொழிலை எப்படி பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாது, எதனால் லாபம் வருது, எதனால் லாபம் வரலங்கிறதெல்லாம் நீங்கள் ஒரு தெளிவான ஒரு ஐடியா இருந்து நீங்கள் செயல்பட்டீங்கன்னு சொன்னால் தான் உங்கள் செயல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகும். அப்போ இதுக்கு வந்து நம்ம மனசை வந்து நம்ம என்ன செயல்படுறோமோ அந்த செயலுக்கு தகுந்த மாதிரி நம்ம மனசை வந்து நம்ம பயன்படுத்தி அதில் வந்து நம்ம வெற்றி பெறதுக்கு பண்ணோம். ஆனால் அதே மனசை வந்து இந்த மனசை சரி பண்ணுறதுக்காக மனசை பயன்படுத்தக்கூடாது. எல்லா வேலைக்கும் மனசை பயன்படுத்திக்கலாம், மனசை சரி பண்ணுற வேலைக்கு மட்டும் மனசை பயன்படுத்தக்கூடாது. மனசை நீங்கள் அப்படியே விட்டுருங்க, அதுவும் அதுவே சரி பண்ணிடும். அது அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அதுவே அதை பார்த்துக்கலாம். இல்லை, இது இது வந்து நீங்கள் சில தியானங்கள் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த தியான உணர்வுகள் சில நேரங்களில் எப்படி ஒரு எல்லா ஒன்னஸ் மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி ஃபீலிங்கெல்லாம் ஏற்படும். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன், ஒரு அனுபவம் தான், தற்காலிகமாக வந்துட்டு போகிற அனுபவம் தான். உண்மையான நிலையில் வந்து அப்படி ஒரு அந்த மாதிரி ஒன்னஸ்லாம் ஃபீல் பண்ண முடியாது. நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இப்போ அதே மாதிரி தான் உங்களை ஒருத்தர் சென்னையில் ஒருத்தர் அதே மாதிரி இப்படி எல்லாமே அந்த ஒன்னஸாக ஃபீல் பண்ணுற அனுபவம் எனக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது. அது கொஞ்ச நாள் நீடிக்குது, அப்புறம் போயிருது நீடிக்குது போயிருதுன்னு சொன்னார். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், அது நீடித்தா என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டேன். நீடித்தா உடம்ப பாதிச்சிருந்தது. அதெல்லாம் நம்ம இதெல்லாம் வந்து அனுபவங்கள் தான். அனுபவங்கள் வந்து நீடிச்சுன்றனாலே அது நம்மளோட ஆரோக்கியத்தை டெஸ்ட்ராய் பண்ணிடும். அதனால் எல்லாம் எந்த அனுபவமாக இருந்தாலும் சரி, அது ஒரு நல்ல உயர்ந்த அனுபவமாக இருந்தாலும் சரி, தாழ்ந்த அனுபவமாக இருந்தாலும் சரி, வந்துட்டு போயிடும். இப்போ எல்லாமே ஒன்னஸாக ஃபீல் பண்ணுறதுங்கிறதுனா ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான், அது வந்து ரியாலிட்டி கிடையாது. ஆனால் என்னென்னா எல்லாமே பிரம்மம் தான், எல்லாமே ஆன்மா தான்ங்கிறது வந்து அது வந்து ஒரு ஒரு அப்சல்யூட் ட்ரூத்துங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஒழிய ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக எடுக்கக்கூடாது. ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது வந்து அது எக்ஸ்பீரியன்ஸ் லெவலில் அது வராது. எக்ஸ்பீரியன்ஸ் லெவலில் வர்றதுங்கிறது நமக்கு ஒரு தற்காலிகமாக வரக்கூடிய சில இப்போ தியானத்து மூலமாக சில அந்த அனுபவங்கள் தற்காலிகமாக கொஞ்ச நேரம் வந்துட்டு போகும். அதெல்லாம் வந்து தற்காலிகமாக வந்துட்டு போகும். அது வந்து உண்மையான கிடையாது. அது நமக்கு ஒரு தோற்றம், ஒரு தோற்றம் வர்ற மாதிரி இருக்கும். மனசு தான் அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு சினிமா ஸ்க்ரீன் இருக்கு. இந்த சினிமா ஸ்க்ரீனில் தான் கதாநாயகன் வரான், வில்லன் வரான், கதாநாயகி வரான், இல்லை எல்லாருமே வராங்க. அந்த எல்லா கேரக்டர்ஸும் இந்த சினிமா ஸ்க்ரீனில் தான் வராங்க. சினிமா சினிமா ஸ்க்ரீன் இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஸ்க்ரீனை கலைஞ்சிட்டோம்னா எல்லாம் போயிடும். அந்த ஸ்க்ரீனில் வர்ற கேரக்டர்களை இயங்க வைக்கிறது அந்த ஸ்க்ரீன் வந்து இயக்குறது. அந்த அந்த கேரக்டர்களே வேறு ஏதோ ஒரு கான்செப்டில் அந்த கேரக்டர்களே தனியாக அவங்களுக்குள்ளே இயங்கிக்கிடுறாங்க. இதுக்கு அந்த ஸ்க்ரீன் வந்து ஒரு காரணமாக இருக்குது. நம்ம ஸ்க்ரீனை வந்து எதுக்குமே ஒரு காரணத்தோடு நம்ம வைக்கக்கூடாது. இப்போ ஆன்மா வந்து எல்லோரும் இயக்குதுன்னு சொன்னால் அப்போ ஆன்மாவுக்கு ஏதோ விருப்ப வெறுப்பு இருக்குங்கிற மாதிரி ஆயிடும். ஆன்மாவுக்கு விருப்பம் கிடையாது, வெறுப்பம் கிடையாது, எல்லாத்துக்கும் ஆதி காரணமாக இருக்குது. அதனால் அதுக்கு வந்து எந்த காரணம் எதையும் இயக்க வேண்டிய அவசியம் அது கிடையாது. ஆனால் அதை காரணமாக வச்சு மற்றதெல்லாம் இயங்குதோம். நம்ம மனம் இயங்குதுன்னா ஆன்மாவினுடைய உதவி இல்லாமல் இயங்காது. இப்போ நம்ம ஒரு மின்சாரம் இருக்குது, மின்சாரம் வந்து ஒரு எத்தனையோதமான ஃபேக்ட்ரி ஒரு மிஷினரிஸை இயக்குது. இப்போ அந்த அதுக்குன்னு சொல்லி அந்த மின்சாரத்துக்குன்னு சொல்லி இப்படி ஒரு பர்டிகுலர் இயக்கம் மட்டும்தான் இயங்கணுன்ட்டு அதுக்கு ஒரு இயக்கமே கிடையாது. அதுக்கு எந்த விருப்ப விருப்பமே கிடையாது. அந்த 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 மிஷினரிக்கு தகுந்த மாதிரி அது செயல்படுதோம். அதை ஆதாரமாக வச்சு மிஷினரி தனியாக இயங்குது. அப்போ அந்த இயக்கங்கள்லாம் மிஷினரியோட சம்மந்தப்பட்டது.
இதான் இது மின்சாரம் தான் காரணம் நினைக்கிறேன். நம்ம மின்சாரத்தை நம்ம சொல்லிட முடியாது. ஆனால் அது ஆதி காரணம் அதுதான். ஆதி காரணமாக இருக்கிறது வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்கு அது காரணம்னு சொல்ல முடியாது. அந்த லிபரேஷனுக்கு அவங்க எப்படி இல்லாமல் சுற்றி கூட்டிகிட்டு வராங்க. அதனால் நமக்கு வந்து சேர வேண்டிய இடம் வந்து சேர்ந்துட்டா சரிதான். நம்ம வந்து அதே நேரத்தில் நம்ம வந்து எங்கேயோ காட்டிட்டு போகிறாங்கன்னு சொல்லி அப்படியே ரவுண்ட் பண்ணி போயிடக்கூடாது. அவ்வளோதான். கரெக்டாக நம்ம சேர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்ம கரெக்டான இடத்துக்கு வந்துட்டோமே இருக்கும். இப்போ எல்லாருமே வந்து இப்போ சாஸ்திரங்கள் வந்து பிரபஞ்ச ரகசியங்கள் வரைக்கும் சொல்லுது. சொல்லிட்டு கிடையாது நினைச்சோம்னா நீங்கள் எல்லா ரகசியத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும்னு எல்லாம் சொல்லலை. ஒன்றே யாருனே தெரிஞ்சுக்கிடணுங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருது. இப்போ நம்மளை யாருமே நம்ம தெரிஞ்சுக்கிடுறதுன்னு சொல்லி சொன்னால் ஏன் நம்மளை தெரிஞ்சுக்கிடணும்னு சொல்லும் பொழுது நம்ம யாருனே தெரிஞ்சுட்டாங்கன்னா லிபரேஷன் ஏற்படும்ங்கிறதுக்காக லிபரேஷனுக்காக தான் எவ்வளோன்னு சொல்லுது. அப்போ நம்மளை யாருனே தெரிஞ்சுக்கிடணுங்கன்னா நாம் உண்மையிலே என்ன நினச்சிக்கிறோம்னா நாம் இப்போ இருக்கிற நான் இல்லை நாம் வேறையாவோ மாறி கண்டுபிடிச்சிக்கணுங்கிற மாதிரி நல்லாமல் நினச்சிக்கிடுறோம். சரி, ஏதோ கடைசியில் வந்து லிபரேஷனில் வந்து இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்துருது. லிபரேஷனில் எந்த மாற்றமே கிடையாது. அவங்க எந்த வழியில் வந்தாலும் லிபரேஷன் ஏற்படுதாங்கிறது தான் மெயின். அது நீ எப்படி வந்தாலும் சரி லிபரேஷன் உங்களுக்கு ஏற்பட்டுனா ஓகே. லிபரேஷன் ஏற்படலைன்னா நம்ம எங்கேயோ சுற்றி வந்துகிட்டு இருக்கோமே இருக்கும். அப்போ நம்ம வந்து எந்த பாதையில் போனாலும் சரி நம்ம லிபரேஷனில் வந்து நமக்கு ஏற்படுதான். உண்மையில என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம இதை வந்து நம்ம அறிவுபூர்வமாக புரிஞ்சுட்டோம்னா ரொம்ப சுலபமான மேட்டராக இருக்குது. நம்ம சுலபமான மேட்டரை போய் எதுக்கு போய் இவ்வளோ சுற்றியை ரவுண்ட் அவுட் பண்ணணுங்கிறது தான். அதனால் நம்ம சுலபமான வழியை நம்ம பயன்படுத்தியாங்க. அறிவை கடந்து நம்ம எங்கேயோ போறதுன்னு சொல்லி சொன்னா ஒரு மிஸ்டிக்கலா கேட்கறதுக்கு நல்லா இருக்கு.
அறிவுக்கு அப்பால் எங்கேயோ இருக்குன்னு சொன்னால் கேட்குறதுக்கு நல்லா இருக்கு, ஆனால் அறிவு கடந்து போகிறது யாருங்கிற கேள்வி வந்துடுது. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், அறிவினுடைய இயலாமையை நம்ம புரிஞ்சுக்கணும். அறிவினுடைய இயலாமை புரிஞ்சுட்டோம்னு சொன்னால் அறிவு வந்து சைலண்ட் ஆயிடும். அப்போ அறிவுக்கு செயல்பட வேண்டிய இடம் இருக்குது, செயல்படக்கூடாத இடம் இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால், இப்போ அகத்தை பொறுத்தளவில் அறிவுக்கு அங்கே வேலையே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால், நம்ம மனசுங்கிறது நேச்சுரலாக ஃபங்க்ஷனாக இருக்கும். இப்போ அறிவு எங்கே வேலை இருக்குதுன்னா, எக்ஸ்டர்னல் வேர்ல்டில் அறிவு பயன்படுத்தலன்னா எந்த வேலையுமே கிடையாது. இப்போ நமக்கு வந்து இப்போ ஞானம் அடைவதனுடைய நோக்கமே என்னன்னு சொல்லி சொன்னால், இது ஏதோ அடைஞ்சு நம்ம ஏதோ ஒன்று வேறு ஏதோ ஒரு இடத்துல போய் நம்ம ஃபிக்ஸடாக போய் எங்கேயோ உட்காந்துருவோங்கிற மாதிரிலாம் அங்கே ஒன்றும் கிடையாது. உண்மையிலே நம்ம என்ன நினைக்கிறோம், நிறைய அதோட கற்பனைகள்லாம் வச்சுருக்கிறோம். நம்ம ஏதோ ஒரு நம்மளை ஷேக் பண்ண முடியாத ஒரு அன்ஷேக்கபிள் பொசிஷனில் நம்மளை போய் பெர்மனண்ட்டாக நம்மளை வச்சிரும் உட்கார வச்சிருவோங்கிற மாதிரி நம்ம ஏதோ கற்பனைலாம் வச்சுருக்கிறோம். பியாண்ட் நாலேஜ், பியாண்ட் எவரி திங்கிற மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்கோம். உண்மையில் என்னென்னு சொல்லி சொன்னால், நம்ம அறிவினுடைய இயலாமையை தெரிஞ்சுக்கிட்டோம். அறிவினுடைய இயலாமையை தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் அறிவு சைலண்ட் ஆயிடுது. எங்கே சைலண்ட் ஆயிருக்குன்னா, சைக்கலாஜிக்கல் மேட்டரில் சைலண்ட் ஆயிருக்கு. அதுக்காக நீங்கள் ஃபிசிக்கலாக செய்ய வேண்டிய வேலைகளெல்லாம் அறிவை நீங்கள் கீழே போட்டுக்கிங்கன்னா எந்த வேலையும் செய்ய முடியாது. அறிவை பயன்படுத்தாமல் நீங்கள் எந்த வேலையும் செய்ய முடியாது. ஆனால் சைக்கலாஜிக்கலாக நம்மளை வந்து சரி பண்ணணும்னு சொல்லி சொன்னால், அங்கே எதையோ ஒன்று இருக்குது, எதையோ அடைய வேண்டியிருக்கு, நான் அறிவு கடந்து எங்கேயோ போகணும்னு சொல்லி சொன்னாலுமே, இப்படி நம்ம மனசை தான் பயன்படுத்தி, மனசுக்கு அப்பால் எங்கேயோ போகிறதுக்கு மனசை தான் பயன்படுத்துகிறோம். அது ஒரு தேவையில்லாத வேலை. இப்போ அது என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நாம் ஏதோ ஒரு கான்செப்டை சொல்கிறோம். இப்போ நம்ம சொல்கிறதுல வந்து நீங்கள் இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக சொல்கிறோம். இப்போ நீங்கள் இதை வந்து கொஞ்சம் உங்களுக்குள்ள உள்வாங்கி பாருங்கள். இப்போ நம்ம நிறைய நூல்கள் கூட போட்டிருக்கிறோம். நீங்கள் ஏதாவது நூல்களை கூட நீங்கள் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துன்னா நீங்கள் இதை பயன்படுத்துங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து ஓப்பனாக கொடுக்குறோம்ல, இதில் வந்து ஒளிவு முறைகள்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு பிரயோஜனப்பட்டால் எடுத்துக்கிடுங்க, பிரயோஜனப்படலைன்னா விட்டுருங்க, அவ்வளோதான். இதில் ஆனால் என்னென்னு தெரிஞ்சோம்னா, ஒவ்வொருத்தரும் என்னென்னா சில டெர்மினாலஜி வச்சு தங்களை தாங்களே ஏமாற்றிக்கிடுறாங்க. அது தங்களை தாங்களே ஏமாற்ற வேண்டாங்கிறது தான் நம்ம சொல்கிறோம். உணர்வு ரீதியாக நீங்கள் சும்மா மைக்கில் இல்லாமலே சொல்லிடுங்க. உணர்வு ரீதியாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்குறீங்களா? உணர்வு ரீதியாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம உணர்வு ரீதியாக நீங்கள் ஒன்றுமே புரிய வேண்டியதில்லை. இப்போ அறிவு புரிஞ்சுக்கிறதே வந்து அறிவு தான் புரிஞ்சுக்கிடணும். உணர்வு பூர்வமாக புரிஞ்சுக்கிறதுங்கிறது வந்து, இப்போ நீங்கள் எதையாவது ஃபீல் பண்ணுறீங்க, ஒரு ஃபீலிங்கை தான் நம்ம உணர்வு போதானமாக இனிப்பை நம்ம ஒரு ஃபீலிங் லெவலில் இனிப்பை ஃபீல் பண்ணி புரிஞ்சுக்கிடுறோம், கசப்பை புரிஞ்சுக்கிடுறோம். இப்படி வந்து எதையுமே நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய அந்த எது எப்படியும் புரிஞ்சுக்கிட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம இன்டலெக்ட் வந்து அதனுடைய தகுதி என்ன, அது என்ன செயல்படுதுங்கிறத நீங்கள் அறிவுபூர்வமாக இன்டலெக்சுவலாக புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ இதெல்லாம் இன்டலெக்சுவல் மேட்டர் தான். இன்டலெக்சுவலாக நம்முடைய அறிவுக்கு ஏதாவது வேலை இருக்கா வேலை இல்லையாங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த என்லைட்டன்மெண்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே இன்டலெக்சுவல் மேட்டர் தான். ஆனால் லிபரேஷன் வந்து இன்டலெக்சுவல் கிடையாது. லிபரேஷனுங்கிறது நீங்கள் எல்லாத்தையும் அதுபோக்கில் விட்டுறீங்கன்னு சொன்னால் மைண்ட் அதுவாக இயங்குது. அப்போ அதுவாக இயங்குறது அது இன்டலெக்சுவல் மேட்டர் கிடையாது. அது வந்து அது நேச்சுரல் ஹேப்பனிங் அது. ஆனால் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட வேண்டியதுங்கிறதெல்லாம் இன்டலெக்சுவலாக தான். நம்ம இன்டலெக்ட் தான் வந்து நம்மளை வந்து நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறது நம்ம இன்டலெக்ட் தான் புரியணும். அப்படி அதே மாதிரி இன்டலெக்சுவலாக புரிஞ்சுட்டா போதும். இது வந்து நம்ம ஃபீலிங் லெவலில் எதையுமே புரிஞ்சிட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் மைக் இல்லாமலே பேசுங்கலாம். இடங்கள் எல்லாமே அது அதன் போக்கு தான் எங்கிட்டு இருக்கு. புதுசாக எதுவும் புதுசாக யோசிச்சுட்டோம் நிப்பாட்டிட்டோ எதுவுமே முன்னாடி இல்லை. அது பூரா ஞானம் பெற்றிருக்கேன். அது பூராவே ஞானம் அடைஞ்சிருக்குன்னு நினச்சிட்டாங்க. இடங்கள் எல்லாமே இல்லை. இப்போ அங்கே வந்து அவங்களுக்கு வந்து அஞ்ஞானமும் ஏற்படுறதில்ல, ஞானமும் ஏற்படுறது. நமக்கு ஏற்படுறது என்னன்னு சொன்னால், நம்ம அறிவு வந்து எதையாவது ஒன்று அடையணும்னு சொல்லுது. அடையணும்னு சொல்லும்பொழுது தான் பிரச்சனை. இப்போ அவங்களுடைய அந்த அறிவு அதனுடைய அறிவில் வந்து இதுக்கு அந்த இந்த ஆப்ஷனே கிடையாது. ஞானம் அடையிறது அஞ்ஞானம் அடையிறதுங்கிற ஆப்ஷன்லாம் விலங்குகளுக்கு கிடையாது. அதே மாதிரி லுனாட்டிக் பர்சன்ஸும் கிடையாது, குழந்தைகளும் கிடையாது. இது வந்து யாருக்கு பகுத்தறிவு இருக்கோ அந்த பகுத்தறிவில் தான் வந்து ப்ளஸ்ஸும் ஏற்படும் மைனஸும் ஏற்படும். அங்கே ப்ளஸ்ஸும் கிடையாது மைனஸும் கிடையாது. அது வந்து அது மன அந்த மனதினுடைய வளர்ச்சி இல்லாத நல்லது. அதனால் அந்த நிலையை பற்றி நம்ம க்வெஸ்சன் பண்ண முடியாது. இல்லை, ஆன்மாங்கிறது ஆன்மா இல்லாத இடமே கிடையாது. அதனால் ஆன்மாவுக்கு அந்நியமாக எதுவுமே கிடையாது. எல்லாமே ஆன்மானு எடுத்துக்கிடலாம். இப்போ மனோ இயக்கத்தில் தான், மனோ இயக்கத்தை வச்சு தான் எல்லா பிரச்சனைகளுமே வருது. இந்த மனோ இயக்கத்தில் நம்ம என்ன பண்ணணுங்கிறது.
இப்போ இதில் உதாரணமாக என்னென்னா இப்போ குழந்தைகளை கொடுத்தோம்னு சொன்னால் குழந்தைகள் வந்து எப்போவுமே லிபரேட்டட் கண்டிஷனில் தான் இருக்குது. இப்போ நம்ம குழந்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு எமோஷன்ஸை கொடுக்குது, ஒரு பயம் வருது, கோபம் வருது, எல்லா எமோஷன்ஸையும் அது காட்டுது. ஆனால் அடுத்த நிமிஷமே அது எந்த உணர்ச்சியுமே அது கில்ட்டியாக ஃபீல் பண்ணாது. நான் இந்த உணர்ச்சியை போய் எடுத்துட்டேன்னா இந்த உணர்ச்சி இல்லாமல் என்னை பார்த்துக்கிடுவேன்னு சொல்லாமல் கில்ட்டியெல்லாம் ஃபீல் பண்ணாது. அது அது ஒரு ஃப்ளோயிங் ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஆனால் அது அறிவுடைய வளர வளர என்னன்னு சொல்லி சொன்னால் பழையபடியே அவங்க ஒன்று ஒன்றா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ஆகிப்போம் டெவலப் ஆரம்பிச்சு. இப்போ நாம் என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம இப்போ நம்ம அறிவையும் வச்சுக்கிட்டு பழையபடி நம்ம அந்த குழந்தையினுடைய ஸ்டேட்டுக்கு நம்ம போயிட்டோம்னு சொல்லி சொன்னால் அந்த இன்னோசன் ஸ்டேட் பழையபடி நமக்கு வந்துடும். நம்ம உணர்ச்சிகளை வந்து அது போக்கில் ஏங்க விட்டுட்டோம்னு சொன்னால் பழையபடி நம்ம ஒன் செகண்ட் அந்த இன்னோசன் ஸ்டேட்டுக்கு வந்துடும். அப்போ எல்லாமே ஒரு ஃப்ளோயிங் ஃப்ரீ ஃப்ளோயிங்கில் நமக்கு ஏங்காது. மனசுங்கிறது ஒரு இன்னோசன் ஸ்டை இன்னோசன் ஸ்டைலில் ஏங்க ஆரம்பிச்சிடும். என்னை பொறுத்தளவு பயிற்சிகள் எல்லாமே பண்ணுற மாதிரி தான் நானும் பயிற்சிகள்லாம் பண்ணேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லி சொன்னால் தியானங்கள் பண்ணும்போது ஒரு பிளிஸ் கான்சியஸ்னஸ் ஏற்படும். எல்லாருக்கும் ஏற்படுற மாதிரி தான் நமக்கு ஒரு பிளிஸ் கான்சியஸ்னஸ் ஏற்பட்டது. அது வரும் போகும், சில நேரங்களில் ரெண்டு நாள் இருக்கும், மூணு நாள் இருக்கும், அப்புறம் போயிடும். அப்போ என்னுடைய என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த பிளிஸ் கான்சியஸ்னஸ் வந்து பெர்மனண்ட்டாக நம்மளோட இருந்துக்கிட்டதுன்னு சொன்னால் அதுதான் உயர்ந்த நிலை, அதுதான் ஞானம், அதுதான் முக்திங்கிற மாதிரி அப்படி ஒரு எண்ணம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. அப்போ அது சம்மந்தமாக நம்ம முயற்சிகள் பண்ணும்பொழுது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் என்னாச்சுன்னு சொன்னால் அந்த பிளிஸ் கான்சியஸ்னஸ் எனக்கு வந்தது வந்தது தான், போகவே மாட்டேன்ட்டு என் முடியே உட்காந்துட்டு. அது வந்தது போகாமல் என் முடியே உட்கார்ந்ததுக்கப்புறம் தான் என்னாச்சுன்னு சொன்னால் அதனுடைய குவாலிட்டி என்னன்னு எனக்கு புரிய ஆரம்பிச்சேன். எப்படி நமக்கு வந்து ஒரு ஃபீவர் வந்து நம்மளோட போகாமல் ஃபீவர் நமக்கு இருந்துகிட்டே இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அது எப்படி நமக்கு வந்து ஒரு தொந்தரவாக இருக்குமோ, எப்படி நிறையா பிரச்சனைகளெல்லாம் புது புது பிரச்சனைகளாக க்ரியேட் பண்ணுமோ, அதே மாதிரி இது வந்து ஒரு ஒரு ப்ளஸரபுள் ஃபீவர் அவ்வளோதான். இந்த ஒரு ஆனந்தமான ஒரு காய்ச்சல் தான் சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கும்போது இது உடலில் சில உபாதைகள் அப்படியே க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ எனக்கே டவுட் ஆகுது, என்னடா நாம் அடையணும்னு சொல்லி நினச்ச உயர்ந்த நிலையே இதுதான்னு சொல்லி சொன்னால் அது நிலஞ்சி அடைஞ்ச பிறகு திருப்தியெல்லாம் ஆகணும், திருப்தி ஏற்பட மாட்டேங்குது, இது ஒரு முடிவாக நமக்கு தெரியலையேங்கும்போது தான் அப்போ நம்ம அலைஞ்சது எல்லாத்தையும் மறுபரிசீலனை பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்தது. அப்போ இது வந்து அப்போதான் என்னென்னு சொல்லி சொன்னால் அப்போ அனுபவங்கள்ங்கிறதே நமக்கு வந்துட்டு போகக்கூடிய அனுபவம் தான் கரெக்டாக ஒழிய எந்த அனுபவத்தையும் பிடிச்சிக்கிடுறது சரியில்லைங்கிற மாதிரி அது அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அப்போ அந்த மாற்றம் ஏற்படும் பொழுது அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம சரியாக புரிஞ்சதுக்கு பிறகு நம்ம எந்த ஞானிகளுடைய லைஃப் எடுத்து பார்த்தாலும் சரி, எந்த டீச்சிங்ஸ் எடுத்து பார்த்தாலும் சரி, நாம் என்ன கண்டுபிடிச்சோமோ அதுதான் அவங்க வந்து வேறு ஏதோ லாங்குவேஜில் வேறு ஏதோ முயற்சியில் அதை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணது தெரியுது. அப்போ அதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சிது. அப்புறம் அதுக்கு பிறகு அது எந்த சந்தேகமே ஏற்படும். அப்புறம் அதுக்கப்புறம் அந்த லிபரேஷனுங்கிறது நம்ம எதுதான் என்ன ஞானம் என்ன லிபரேஷனுங்கிறது தெரிஞ்சதுக்கு பிறகு அதுக்கு பிறகு அந்த அது கன்ஃபர்மேஷன் ஆகிறதோடய அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ அதனால நம்ம என்ன நமக்கு இது நமக்கு என்னதாங்கும்போது அப்போ மற்றவங்க வந்து எதையோ மறைச்சி இவ்வளோ தெளிவாக சொல்லாமல் தெளிவில்லாமல் எங்கள் எங்கெல்லாமல் சொன்னது எங்கள் இடத்துல அவங்க சரியாக சொல்லாமல் எதை சொல்கிறதுக்காக எதை சொல்லியிருக்கிறாங்கங்கிறத வந்து அதுக்கு ஒன்றும் புரிய முடிஞ்சுது. அதனால் அப்புறம் நாம் வந்து அது எப்படி சொன்னால் மற்றவங்களுக்கு விளங்குங்கிறதுக்காக அப்புறம் நாம் பலருக்கும் அதை நம்ம அவங்களுடைய லாங்குவேஜில் நாம் கொஞ்சம் இறங்கி பேசுகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். இல்லை எல்லா அனுபவங்களுமே நம்ம நர்வஸ் சிஸ்டத்தினுள்ள தான் ஏற்படுது. இப்போ நம்ம பாடி அவுட் ஆஃப் பாடி போயிட்டீங்கன்னு சொன்னால் எந்த அனுபவமே கிடையாது. ஒரு பிளிஸ் கான்சியஸ்னஸ் இருந்தாலும் சரி, ஒரு பெயின் இருந்தாலும் சரி, நீங்கள் அவுட் ஆஃப் பாடி வந்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்காது. அப்போ பாடிக்குள்ளே நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை அனுபவிக்கிறீங்கன்னு சொன்னால் அது உங்கள் நர்வஸ் சிஸ்டம் தான் ஏற்படும். அது பிளிஸ் கான்சியஸ்னஸ்ங்கிறதுனால இது வேறு ஏதோ ஒரு அனுபவம்னு நினச்சிடக்கூடாது. அதுவுமே கூட நம்ம நர்வஸ் சிஸ்டம் தான் ஏற்படுது. அப்போ எந்த அனுபவமாக இருந்தாலுமே கூட அது கூட கொஞ்சம் நேரம் நீடிச்சுன்னு சொன்னால் அதை இடத்த பாதிச்சிடும். எந்த அனுபவமாக இருந்தாலும் அப்படி தான். இப்போ உதாரணமாக நாம்
நம்முடைய நாக்கு இருக்குது, நாக்கு வந்து இனிப்பையும் காட்டும் கசப்பையும் காட்டும். ஒரு இனிப்பு ரொம்ப நல்லாயிருக்கு, கசப்பு நல்லாவே இல்லை. சரி, இப்போ இனிப்பு வந்து நமக்கு வந்து சினிப்பையே சாப்பிட்டுட்ருக்கோம்னா அந்த நாக்கு என்ன ஆகும், பிரச்சனை ஆகும். அதே மாதிரி இப்போ நாக்கு வந்து இனிப்பை மட்டும்தான் காட்டுவேன், நான் வேறு டேஸ்ட்டே காட்ட மாட்டேன்னு சொல்லி அதை ஒரு மா ஒரு ஒரு டேன் எடுத்துகிட்டுன்னு வச்சுக்கிடுங்க, ரொம்ப ரிப்பேர் ஆகிட்டுன்னு தான் இருக்கும். அதனால் எந்த ஒரு அனுபவமே கான்ஸ்டண்ட்டாக அதுவே பண்ணிக்கிட்டு ரெப்பிட்டேஷனாகவே இருந்துருக்குனாலே அங்கே ஒரு பிரச்சனை ஏற்படுத்திடும். அதனால் அது வந்து ஏதாவது ஒரு வகையில் அதை இதாகிடும். அதனால் உண்மையிலே அது நம்ம பாடியினுடைய சிஸ்டமே என்னென்னா அந்த அந்த அனுபவங்கள்லேருந்து விடுபடுறதுக்கு அதுவே அந்த பாடியினுடைய இயற்கையும் அப்படி தான் இருக்குது. அனுபவங்கள்லேருந்து விடுபடுற இயக்கம் தான் அது இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம அதோட நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அனுபவங்களை வந்து தக்க வைக்காமல் அதை விட்டுறது தான் கரெக்டாக. ஷேர் பண்ணிக்கிறது தான் ஒரு வழிகாட்டெல்லாம் எங்களுக்கு இருந்தது. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நாம் தேடும் பொழுது எல்லாரும் எங்களுடைய சேர்ந்து தேடினாங்க. இப்போ நான் தேடி முடிச்சுட்டேன்னு சொன்னேன்னா எல்லாரும் ஆளுக்கு ஒரு திசையாக போயிட்டாங்க. அவரை விட்டுருவோம்,
ஒரு இம்பார்ட்டன் வந்திருக்கு அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கணும். என் சார் ரொம்ப ரெண்டு நிமிஷம் சொல்லுங்க பேசுங்க. சார் வாங்க, நீங்க வாங்க.